அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 7ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சிரியாவில் அமைதி நடவடிக்கைக்காக ரஷ்யாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது? சிரியாவில் அமைதி நடவடிக்கைக்காக ரஷ்யாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது? துருக்கி. ஸோ சிரியாவில் இத்லீப் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் சண்டை வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அதனால் அந்த சண்டையை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் துருக்கி அதிபர் எர்டோகன் துருக்கி அதிபர் யார் அப்படின்னா எர்டோகன் இந்த ரெண்டு பேருக்கும் இடையே வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் மார்ச் 6ஆம் தேதி வந்து ஏற்பட்டது. ஸோ சிரியாவில் ரஷ்ய படைக்கும் துருக்கி படைக்கும் இடையே வந்து சண்டை வந்து நடக்குது. அதனால் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கு இடையே வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. மத்திய தலைமை தகவல் ஆணையராக பொறுப்பை ஏற்றவர் யார்? மத்திய தகவல் தலைமை ஆணையராக பொறுப்பை ஏற்றவர் யார்? பிமல் ஜூல்கா. ஸோ பிமல் ஜூல்கா தான் மத்திய தலைமை தகவல் ஆணையராக பொறுப்பை ஏற்றாங்க. இதுக்கு முன்னால் சுதிர் பார்கவா மத்திய தலைமை தகவல் ஆணையராக இருந்தாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான், இருந்தாலும் நியூஸ் இப்போலாம் திரும்ப வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைமை தகவல் ஆணையம் இருக்கு இல்லையா, அதாவது மத்திய தகவல் ஆணையம், இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 12, 2005 வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஒரு தலைமை தகவல் ஆணையர் ப்ளஸ் 10 உறுப்பினர்கள் வந்து இதில் இருப்பாங்க. சிவ போஜன் திட்டத்திற்காக 150 கோடி ஒதுக்கீடு செய்துள்ள மாநிலம் எது? சிவ போஜன் திட்டத்திற்காக 150 கோடி ஒதுக்கீடு செய்துள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மாநிலம்தான் சிவ போஜன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக 150 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் 2020-2021 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. சரிங்களா, அந்த மாநிலம் முதலமைச்சர் யார் அப்படின்னா உத்தவ் தாக்கரே. அதே மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா அஜித் பவார், அவர் தான் துணை முதல்வரும். சரிங்களா, நிதியமைச்சரும் சரி துணை முதல்வரும் அவர் தான் அஜித் பவார் அப்படிங்கிறவங்க. இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிவபோஜன் திட்டத்திற்காக 150 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது ஒன்று. இந்த சிவபோஜன் அப்படிங்கிற திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா, மலிவு விலை உணவகம். நம்ம தமிழகத்தில் அம்மா உணவகம் இருக்கு இல்லையா, அதேமாதிரி அங்கே வந்து மலிவு விலை உணவகம் அப்படின்னு சொல்லலாம். அது போக மின்சார வரி வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5% குறைச்சிருக்கிறாங்க. மின்சார வரியை 7.5% குறைச்சிருக்கிறாங்க. அது போக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பசுமை நிதி அப்படிங்கிற ஒரு பேரில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ பசுமை நிதி அப்படிங்கிற பேரில் சிறப்பு நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ஆட்டங்களில் விளையாடிய வீரர் யார்? சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ஆட்டங்களில் விளையாடிய வீரர் யார்? பொல்லார்ட். ஸோ பொல்லார்ட் அப்படிங்கிற கிரிக்கெட் வீரர் தான் சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ஆட்டங்களை விளையாடிய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா மேற்கு இந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்த கேப்டன் அப்படிங்கிற சொல்லலாம். தமிழகத்தில் 124வது மலர் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? தமிழகத்தில் 124வது மலர் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? உதகை மண்டலம். ஸோ உதகை மண்டலத்தில், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உதகை மண்டலத்தில் 124வது மலர் கண்காட்சி வந்து நடைபெறுகிறது. இது வந்து வருடம் நடைபெறும். சரிங்களா, மே 15 தொடங்கி மே 19 வரைக்கும் நடைபெற உள்ளது. விண்வெளியில் இடம்பெற்றிருக்கும் செயற்கைக்கோள் கழிவுகளை துல்லியமாக அறியும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இஸ்ரோ எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? விண்வெளியில் இடம்பெற்றிருக்கும் செயற்கைக்கோள் கழிவுகளை துல்லியமாக அறியும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இஸ்ரோ எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தோட நம்ம இஸ்ரோ வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, விண்வெளியில் இடம்பெற்றிருக்கிற செயற்கைக்கோள்கள், அடுத்து செயலிழந்து சுற்றி வரும் செயற்கைக்கோள் கழிவுகள், இது எல்லாம் இருக்கும் இடத்தை வந்து துல்லியமாக கண்டறிகிற அந்த தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து இந்த அமெரிக்காவோட டெக்சாஸ்
பல்கலைக்கழகத்தோட ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க. இந்த இஸ்ரோ பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வந்து பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். 1969 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு, 1969 ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹெட்குவார்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா சிவன் அப்படிங்கிறவங்க. நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள எந்த வங்கியை ரிசர்வ் வங்கி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது? நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள எந்த வங்கியை ரிசர்வ் வங்கி தனது கட்டுப்பாட்டுக்குள் தற்போது கொண்டு வந்துள்ளது அப்படின்னா எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் பேங்க்கை வந்து நம்ம ரிசர்வ் பேங்க்கு அவங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துருக்காங்க. அதாவது நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த எஸ் வங்கியோட செயல்பாட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்க. அந்த வங்கியை ஒரு மாத காலத்திற்கு ரிசர்வ் வங்கி தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டாங்க. இந்த எஸ் பேங்க் அப்படிங்கிறது 2004 தொடங்கப்பட்ட ஒரு வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஹெட்குவார்டர்ஸ் மும்பையில் இருக்குது. எஸ் வங்கியோட இயக்குனர் குழு, இதுக்கு முன்னால் வந்து இயக்குனர் டைரக்டர் போர்டு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, அதை வந்து தூக்கிட்டு ஆர்பிஐ சார்பில் ஒரு நிர்வாக இயக்குனர் வந்து நியமிப்பாங்க. அது யார் அப்படின்னா பிரசாந்த் குமார். இது முக்கியம், பிரசாந்த் குமார் அப்படிங்கிறவங்க, சரிங்களா? ஸோ எஸ் பேங்க் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆர்பிஐ வந்து இந்த எஸ் பேங்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் வந்து நியமிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா பிரசாந்த் குமார். இது முக்கியம். இந்தியன் வங்கியுடன் எந்த வங்கி இணைய உள்ளது? இந்தியன் வங்கியுடன் எந்த வங்கி இணைய உள்ளது? அலகாபாத் வங்கி. ஆல்ரெடி நம்ம ஒரு பார்த்த விஷயம்னா இந்தியன் வங்கியோட அலகாபாத் வங்கி வந்து இணைக்கப்படுது. இந்த வங்கி இணைக்கப்படுவதன் மூலமாக பொதுத்துறை வங்கியில் 7வது பெரிய வங்கியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வங்கி இணைப்பு நடவடிக்கை எப்போ செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா ஏப்ரல் 1 செயல்பாட்டுக்கு வரும். ஏப்ரல் 1. இது முக்கியமான ஒரு கேள்வி. கலப்பு திருமணத்திற்கு நிதி உதவியாக 75,000 ரூபாய் வழங்க உள்ள மாநிலம் எது? கலப்பு திருமணத்திற்கு நிதி உதவியாக 75,000 ரூபாய் வழங்க உள்ள மாநிலம் எது? கேரளா. ஸோ கேரளா தான் கலப்பு திருமணத்திற்கு நிதி உதவியாக ஒரு 75,000 ரூபாய் வந்து வழங்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா கலப்பு திருமணத்திற்கு காப்பகங்கள், இலவச காப்பகங்கள் வந்து அமைக்க போகிறதா கேரளா வந்து பார்த்துருப்போம். இப்போ 75,000 ரூபாய் நிதியுதவியும் வழங்க போகிறாங்க. நமஸ்தே ஓர்ச்சா திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? நமஸ்தே ஓர்ச்சா திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசத்தில் நமஸ்தே ஓர்ச்சா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த மாநில டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த டூரிசம் சுற்றுலாத்துறை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நமஸ்தே ஓர்ச்சா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. வாதவன் என்னும் இடத்தில் துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? வாதவன் எனும் இடத்தில் துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் வாத்வன், ஸோ வாதவன் இல்லை வாத்வன், VADHVAN, வாத்வன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து துறைமுகம் அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இதுக்காக நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. 65,545 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த நிதி வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த பிளேஸ் இந்த ஸ்டேட் வந்து எந்ததுன்னு பார்த்துக்கோங்க. சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஈக்குவல் வேர்ல்டு ஈஸ் ஆன் எனபிள் வேர்ல்டு. ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஈக்குவல் வேர்ல்டு ஈஸ் அண்ட் எனபிள் வேர்ல்டு. இந்த தீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருவீங்க, ஆனால் தீம் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ தீம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் தீம். ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு. நன்றி.